நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் பொது அறிவு என்ற தலைப்பின்குல் நூறு வினாக்களை பார்க்க உள்ளோம் இது டிஎன்பிசி குரூப் ஃபோர் டூ டூ ஏ மற்றும் டிஎன்இபி கேங்மேன் எஸ்ஐ எக்ஸாம் எழுத உள்ள நண்பர்களுக்கு கடைசியாக ஒரு திருப்பு தேர்வு மாரி இருக்கட்டுமே என்பதற்காக நூறு வினாக்களை இன்றைக்கு வழங்கியுள்ளோம் வாருங்கள் பொது அறிவு பற்றி தெரிந்து கொள்வோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க முதல் வினாவை பார்ப்போம் ஈஸ்வர அல்லா தேரே நாம் என்னும் புதினத்தை எழுதியவர் யார் ஜெயகாந்தன் உலக புவினால் நாள் அனுசரிக்கப்படும் நாள் எது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பயோடீசல் தாவரத்தில் இருந்து பெறப்படுகிறது ஜ நிலம் என்பது வளம் புதுப்பிக்க இயலாத வளம் எந்த ஐநா பொது சபை மனித உரிமைகளுக்கான ஆண்டாக கொண்டாடியது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நல்ல இந்தியா நல்ல உலகம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் என் ஆர் நாராயண மூர்த்தி தாஸ்கன் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட போது இந்திய பிரதமராக இருந்தவர் யார் லால் பகதூர் சாஸ்திரி எந்த ஒலிம்பிக் விளையாட்டில் இந்தியா இறுதியாக ஹாக்கியில் தங்கப்பதக்கத்தை வென்றது மாஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடைபெற்ற போட்டியில் தகவல் அறியும் உரிமையை எந்த நாடு முதலில் ஏற்படுத்தியது ஸ்வீடன் மிகச்சிறிய மலர் கொண்ட தாவரம் எது உல்பியா மைக்ரோஸ்கோபியா சமூகவியல் என்ற சொல்லை தோற்றுவித்தவர் யார் காம்டே எந்த நாள் எய்ட்ஸ் நாளாக கடைபிடிக்கப்படுகிறது டிசம்பர் ஒன்று இரு சொல் பெயரிட்டு அழைத்தல் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் லினேயஸ் ரூபியோலா வைரஸ் பரப்பும் நோய் எது தட்டம்மை அக்ரோசோம் எவற்றால் உருவானது கோல்கை உறுப்புகளால் ஆனது யானையின் தந்தம் எந்த பல்லின் மாற்றமைப்பு மாறியமைந்த வெட்டுப்பற்கள் யானையின் தந்தங்கள் ஆகும் இந்தியாவில் உள்ள ஒரே மனித குரங்கு எது கிப்பன் ரத்தம் உறைவதை தடுப்பது எது ஹெப்பாரின் இரத்தம் சிவப்பாக தோன்றுவதற்கு காரணம் ஹீமோகுளோப்ளின் டிஎன்ஏ என்பது எதனால் உண்டாக்கப்பட்டது நியூக்ளோடைடுகளால் உண்டாக்கப்பட்டது அவகட்ரோ எண் என்பது எது ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்தின் அடுக்கு இருபத்தி மூணு என்பது அவகட்ரோ எண்ணாகும் ஆகும் சோதனை அணு உலை இடம் எது கல்பாக்கம் கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார் ஹென்றி ஒரு காரட் வைரம் என்பது எத்தனை மில்லிகிராம் இரநூறு மில்லிகிராம் தான் ஒரு கேரட் வைரம் ரத்தம் மற்றும் சிறுநீர்ல சர்க்கரையை சோதிக்க பயன்படுவது எதுன்னா பெனடிக் தான் அந்த சர்க்கரையை சோதிக்க பயன்படுது உலர்ந்த பனிக்கட்டி என்பது என்னன்னா திண்ம கார்பன் டை ஆக்சைடு தான் உலர்ந்த பனிக்கட்டி ஹைட்ரஜன் அணுகுண்டோட அடிப்படை தத்துவம் என்னன்னா உட்கரு இணைதல் தனிம வரிசை அட்டவணையை கொடுத்தவர் யார் மேண்டலீஃப் மின் தேக்கு திறனின் அழகு என்ன பாராட்டு மின் உருகி கம்பியின் பண்பு யாது அதிக மின்தடையும் இருக்கணும் குறைந்த உருகுநிலையுடையதாகவும் இருக்கணும் ஒரு இயங்கு சுருள் கால்வான மீட்டர் அம்மீட்டராக மாற்ற என்ன செய்ய வேண்டும் குறைந்த மின்தடை இணைத்தடமாக அமைத்தல் வேண்டும் ஒளிச்செருவுக்கான அழகு என்ன டெசிபல் நீர்த்திவலை கோல வடிவமாக இருக்க காரணம் என்ன இழுவிசை மலை துளி மேலிருந்து விழுவும் போது அது கோல வடிவை அடைவதுக்கு காரணம் என்னன்னா அதுவும் பரப்பு இலுவை தான் டைனோமோவின் தத்துவத்தை கண்டறிந்தவர் யார் மைக்கேல் பாரடே இரட்டை பதிவு கணக்கு பதிவியல் முறையை கண்டுபிடித்தவர் யார் லூக்கா பேசியாலோ அந்நிய செலாவணியின் பாதுகாவலன் யார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பன்னிரண்டாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் சி ரங்கராஜன் இந்தியாவின் வறுமை கோட்டை நிர்ணயித்த கமிட்டி லக்கடவாலா கமிட்டி அந்த வறுமையை அளவிட திட்டக்குழு எந்த அளவை பயன்படுத்தியதுன்னா ஒரு நாள் உணவில் ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ கலோரிகள் என்ற அளவை தீர்மானித்தது முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை அளிக்கப்பட்ட துறை எது வேளாண்மை துறை யூனிசெப் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஐஎஃப்சிஐ எந்த ஆண்டு துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஐசிஐசிஐ எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ஐடிபிஐ வங்கி எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு துவங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல பஞ்சாயத் அரசியலமைப்பு ரீதியான அங்கீகாரம் கொண்டு வந்த திருத்தம் எது எழுபத்தி மூணாவது திருத்தம் கட்சி தாவல் தடை சட்டம் எத்தனையாவது அட்டவணைனா பத்தாவது அட்டவணை தமிழகத்தில் சட்ட மேலவை எந்த ஆண்டு கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மக்களவையின் பாதுகாவலன் யார் சபாநாயகர் தான் மக்களவையோட பாதுகாவலன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை தயாரித்தவர் யார்னா ஜவஹர்லால் நேரு இந்திய உச்ச நீதிமன்றம் எந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது ஒழுங்குமுறை சட்டம் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு சட்டத்தின்படி பண மசோதாவை மாநிலங்களவையில் அதிகபட்சமாக வைத்துக்கொள்ள கால அவகாசம் எத்தனை நாள்னா பதினாலு நாள் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சத இடஒதுக்கீடை பாதுகாத்த அரசியல் சட்ட திருத்தம் எது எழுபத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஆறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைக்கு இளம் சிறார் பாதுகாப்பை வலியுறுத்தும் அரசமைப்பு சட்ட உறுப்பு எது உறுப்பு நாப்பத்தி அஞ்சு இந்திய தேசிய காங்கிரசின் எந்த கூட்டத்தில் வந்த மா வந்தே மாதரம் என்ற பாடல் முதன் முதலாக பாடப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் முதல் மின்சார ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு எது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்தியாவில் முதல் பருத்தி ஆலை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணு இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்குள்ளது விசாகப்பட்டினத்தில் இருக்கு இரும்பு எகு தொழிற்சாலை அமைந்துள்ள மாநிலம் எது ஜார்க்கண்ட் மணிமுத்தாறு அணைக்கட்டு அமைந்துள்ள மாவட்டம் எது திருநெல்வேலி குஜராத்தில் புவியதிர்ச்சி ஏற்பட்ட நாள் எது அதாவது பூகம்பம் ஏற்பட்ட நாள் எது ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்தியாவில் இயற்கையான ரப்பர் எந்த மாநிலத்தில் அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது கேரளாவில் ரூர்கேளா இரும்பு எகு தொழிற்சாலை எந்த நாட்டின் உதவியோடு நிறுவப்பட்டது மேற்கு ஜெர்மனி பரப்பளவில் சிறிய நாடு எது வாடியன் நகரம் திருப்பூர் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது நொய்யல் ஆற்றின் கரையில் திருப்பூர் அமைந்துள்ளது மிளகாய் உற்பத்தியில் உலகில் பெரிய நாடு எது இந்தியா கரும்பு விளைச்சலுக்கு உகந்த வெப்ப அளவு எவ்வளவுனா இருபது டிகிரி செல்சியஸ் முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் வரையும் இருந்த கரும்பு நல்லா விளையும் வனக்கழுதை சரணாலயம் அமைந்துள்ள இடம் எது ஆஃப் கட்ச் இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை அமைக்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட இடம் எது செராம்பூர் வங்காள பிரிவினைக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யாருன்னா கர்சன் பிரபு முதல் இந்திய பேரரசை நிறுவியவர் யார் சந்திரகுப்த மௌரியர் சமாதான தந்தை என போற்றப்படும் பிரதமர் பகதூர் சாஸ்திரி செல்வ சுரண்டல் கோட்பாட்டை தந்தவர் யார் தாதாபாய் நௌரோஜி இந்திய தேசிய காங்கிரஸ் என பெயரிட்டவர் யார் தாதாபாய் நௌரோஜி மூன்று வட்ட மாநாடு கலந்து கொண்ட தலைவர் யார் டாக்டர் பி அம்பேத்கர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் கடைசி கவர்னர் ஜெனரல் யார் கானிங் பிரபு இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ராஜா ராம்மோகன் ராய் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார் சி ராஜகோபாலா ஆரிய ஜமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் தயானந்த சரஸ்வதி ஐந்தாவது வேதம் என்பது எது ஆயுர்வேதம் காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யார் இரண்டாம் நரசிம்மவர்மன் அவரோட மற்றொரு பேரு ராஜசிம்மன் சிந்து சமவெளி மக்கள் வீடுகள் கட்ட எதை உபயோகப்படுத்தினார்கள் செங்கல்ல பயன்படுத்தினாங்க விதவை கல்விக்கு காரணமான பெரியவர்கள் யார் யார் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் மற்றும் கேசவ சந்திர சென் இருவரும் தான் விதவை கல்விக்கு காரணமானவங்க கர்நாடக போர் யார் யாருக்கிடையே நடந்தது ஆங்கிலேயர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களுக்கிடையே கர்நாடக போர்கள் நடந்தன சுயஸ் கால்வாய் முதன் முதலாக திறந்துவிடப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது சிந்து சமவெளி மக்கள் வணங்கிய தெய்வம் எது பசுபதி அடிப்படை கல்வியின் வார்தா திட்டம் யாரால் முன்மொழியப்பட்டதுன்னா மகாத்மா காந்தியால சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்டியவர் யார்! முதலாம் ராஜேந்திரன் கிளி என்று இந்திய சிவில் சர்வீஸின் தந்தை யார் காரன் வாலிஸ் இந்தியாவில் பொதுப்பணித்துறை யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டதுன்னா டல்கோசி இவரையே இந்தியாவின் பொதுப்பணித்துறை தந்தைன்னு சொல்லுவாங்க டல்கோசியர் வங்க பிரிவினையை ரத்து செய்தவர் யார் ஹார்டின்ஜி பிரபு சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் ராஜாஜி மண்டல் கமிஷனை அமைத்த இந்திய பிரதமர் யார்னா மொராஜி தேசாய் மின்தடையின் அழகு என்ன ஓம் தாவரங்கள் நீரை உறிஞ்ச காரணம் என்ன நுண்புளை கவர்ச்சி விசை வானில் நட்சத்திரங்கள் மின்வதற்கான காரணம் என்ன ஒளி விலகல் மின் தூண்டலின் அழகு என்ன கென்றி எல்பிஜி வாயு கசிவை அறிய உதவது எதுன்னா முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட செயற்கை இலை எது நைலான் இந்த நைலான் நைலானு சொல்லுவாங்க வைரத்தின் ஒளிவிலகல் எண் யாது ரெண்டு புள்ளி நாலு டிடி என்பது என்ன இது ஒரு பூச்சிக்கொல்லி அசைவூட்டும் காணொலிகளை உருவாக்க பயன்படும் மென்பொருள் எது கோப்பு தொகுப்பு நிரலாக்கத்தை தொகுக்க பயன்படுவது ஸ்கிரிப்ட் ஏரியா நண்பர்களே முதன் முதலாக நூற்றுக்கு நூறுங்கிற இந்த வினாக்களை கிட்டத்தட்ட நூறு வினாக்களுக்கு மேலேயே எல்லா டாப்பிக்கலையும் அறிவியல் சமூக அறிவியல் வரலாறு புவியியல் குடிமியல் மற்றும் அரசியல் அனைத்து இருந்தும் நூறு வினாக்களை உங்களுக்கு முதன்முறையாக இதை வழங்கியிருக்கிறோம் இதோட எதிர்பார்ப்பு நாங்கள் அதிகமாக வச்சுருக்கோம் நீங்கள் எப்படி இதை விரும்புகிறீங்களோ அதை பொறுத்து தான் அடுத்தடுத்த பதிவுகளில் அதிக வி வெளியிடலாமா என்பதனை நாங்கள் அவளுடன் எதிர்பார்க்குறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்